இதில் நம்ம வெஜிடேரியன் நாசி லெம்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நாசி லெம்மாக்கு நான் வெங்காய சம்பால் தான் செய்ய போகிறேன். ஆனியன் சம்பால் நாலு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மெலிசாக வெட்டிட்டு முதல்ல நம்ம பொரிச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு இந்த சம்பாலுக்கு பிளான் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் காஞ்ச மிளகா, சுடுத்தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகா மாதிரி இருக்கும் இது. ஒரு பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு. இதை தனியாக பிளெண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை சின்னதாக வெட்டி பொரிச்சிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டோன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டு பொரிச்சிக்கலாம். என்னோடய பேன் சின்னதாக இருக்குது. நான் ரெண்டு ரெண்டு வெங்காயமாக தான் இப்போ போட்டு பொரிக்க போகிறேன். இந்த வெங்காயம் பொரித்த எண்ணெயிலேயே நம்ம இப்போ இந்த சம்பா செஞ்சுக்கலாம். நான் இந்த மிளகாலாம் அந்த மாதிரி திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி குறவாக ஊற்றி திக்காக அந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இந்த முத போட்டுக்கலாம். இதிலே ஒரு 2 டவுன் பண்டான் போட்டுக்கலாம். இது என் வீட்டில் உள்ள டவுன் பண்டான், குட்டி குட்டியாக இருக்குது. சம்பாலுக்கு எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ப்ரவுன் சுகர். நாளைக்கு டெஸ்டிங்க்கு கொஞ்சம் பெருங்காயம் கூட எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இந்த சம்பால் இப்போ ரெடியாக இருக்குது. நீங்கள் இதை ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, உங்களோட டேஸ்ட் மாதிரி இது இருக்குதா அப்படின்னு. நான் ப்ரவுன் சுகர், கருப்பு சீனி இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். கலர் அழகாக இருக்குது பாருங்கள். இது ரெடியாக இருக்குது. இந்த பொரிச்ச இந்த வெங்காயம்லாம் நம்ம இதில் போடுறதுக்கு முன்னுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அப்புறமா அந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். இப்போவே நம்ம போட்டோன்னா அந்த வெங்காயம்லாம் நம்ம கிண்ட கிண்ட அந்த சூடுக்கு எல்லாமே உடஞ்சி உடஞ்சி போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வெங்காயத்தை இதில் போட்டு நம்ம கிண்டிக்கலாம். இப்போ அடுப்பை மொதல் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆறிச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தெல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த சம்பால் நான் திக்காக தான் செய்ய போகிறேன். அதனால தான் நான் தக்காளி பழம் கூட இதில் போடலை. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்படி செஞ்சால் தான் இந்த பொரிச்ச வெங்காயெல்லாம் உடையாமல் முழுசு முழுசாக நம்மளுக்கு தெரியும். சம்பாலும் திக்காக இருக்கணும், அதை ஆற விட்டுட்டு கடைசியாக நம்ம போடணும் அந்த மாதிரி. ஓகே, இப்போ சம்பால் ரெடியாக இருக்குது, அடுத்து நம்ம நசிலமாக செஞ்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், இப்போ நசிலமாக செஞ்சுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன், கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கப் பாஸ்மதி அரிசி இது. இன்றைக்கி இந்த நசிலமாக நான் பேனில் தான் செய்ய போகிறேன். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் தேங்காய் பால் இப்போ ஊற்றிக்கலாம். 6 கப் தேங்காய் பால் இது, ஃப்ரெஷ்ஷாக புளிஞ்சது. கொஞ்சம் டவுன் பண்ணேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதை நல்லா உடச்சி உடச்சி விட்டுருங்க. உப்பு, ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் இது, இது கொதிக்கிட்டோம். அப்புறமா அந்த அரிசி இதில் போட்டுக்கலாம். கொதிக்குது, இதில் அரிசியை போட்டுக்கலாம். இந்த நசிலமா நீங்கள் எப்பயும் மாதிரி குக்கர்லேயே செஞ்சுக்கலாம் தான், இன்னும் பிரச்சனை இல்லை. சோறு வேகட்டும், மூடி வச்சிடலாம். நசிலமா ரெடியாக இருக்கு. இந்த நசிலமாக்கு கொஞ்சம் கச்சாங், கியூகம்பர், இது ஃப்ரைட் ஆனியன்ஸ், பாவாங்கோரி மொதல் பொரிச்சது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தவு பொரிச்சு வச்சுருக்கேன். சம்பாலும் இருக்குது, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மித்திரி சம்பால் மாதிரியே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் நம்ம இதில் பிளேட்டில் போட்டு எல்லாம் சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பி பவாங்கோரிங், இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த சைவமாக நசிலமாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சம்பால் பவாங் இது, ஆனியன் சம்பால் இது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.